எல்லாருக்கும் வணக்கங்கள். ஐ எம் ராகுல் தாத்தா, கேமரா மீடியா எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். இந்த படத்தில் நான் சாதாரண ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேங்கை கொள்ளையடிக்க வரும்போது அந்த பேங்கில் வந்து நான் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்கேன். அங்கே அந்த பேங்கில் கொள்ளையடிக்கும்போது அந்த கொரில்லா குரங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுகிட்ட அடி வாங்காத யாருமே கிடையாது. ஹீரோவிலேருந்து ஹீரோயினிலிருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும். நம்ம முத்தம் கொடுக்கும்போது அப்படி ஷேக் பண்ணோம்னா பட்டினா அரைஞ்சிடும். அதுதான் அதோடைய சுவாவமே. ஆனால் அவ்வளோ அருமையான அது குழந்தை மாதிரி, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது அரைஞ்சிடும். அவ்வளோதான். ஹீரோயினி முடியெல்லாம் பிடிச்சி தூக்கி எரிஞ்சிடுச்சு. அப்படியே ஒரு நாள் ஜட்டிலாம் அவுத்து போட்டு அப்படியே மூணாவது மாடிக்கு ஓடி போச்சு. ஹாஃப் டே ஷூட்டிங்கே நின்று போச்சு, வேலையை நடக்கல அன்றைக்கு. அப்படி அந்த படம் அற்புதமாக எடுக்கும். டைரக்டர்னு சொல்லிட்டோம்னா அவர் தெய்வம் மாதிரி எனக்குன்னே அந்த கேரக்டரை உருவாக்கி, ஜீவா சார் என்கிட்ட பாஸ்போர்ட்லாம் நான் வர முடியாது சார்னு சொல்லிட்டேன். இந்த புட்டிசுக்கே சொல்லிட்டேன், நான் வர முடியாது, எனக்கு அந்த ஊரும் ஒத்துக்காது சார், நான் வரமாட்டேன், பாஸ்போர்ட்லாம் தொலைஞ்சி போச்சுட்டேன். நீங்கள் வந்தால் தான் ஷூட்டிங் அப்படின்ட்டு ஜீவா சார், புட்டிசுரு எல்லோரும் டைரக்டர் கேட்டு எல்லாருமே ராகுல் தாத்தாலானே ஷூட்டிங் கிடையாது தாய்லாந்து அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு அந்த கேரக்டரை உருவாக்கி கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமான கேரக்டர். நான் சொல்லக்கூடாது, நீங்கள் ரசிகராக நீங்கள் தான் எனக்கு எப்படி நானூறு ரோடி படத்தில் எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்களோ, கார கோஷம் கொடுத்தீங்களோ, அதேமாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருந்தாலும் இது அற்புதமான கேரக்டர். அவ்வளோ காசு செலவு பண்ணி தாய்லாந்தில் கொண்டு போயிட்டு அப்படி ஷூட் பண்ணி எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா சௌகரியும் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு, அந்த டைரக்டரு, கேமராமேனு, ஆல் டெக்னீஷியனுக்கு நான் காம் ஊறாமல் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அப்படி என்னை கவனிச்சாங்க. மேனேஜரே என் கூட ரூமில் போட்டாங்க, ராகுல் தாத்தா விட்டுறீங்க விட்டுறாதீங்க எங்கள் தாய்லாந்துல, அவர் எங்கேயாவது மசாஜுக்கு போயிடுவார், மசாஜுக்கு போயிடுவார், ஆனால் மசாஜ் ஃபேமஸுங்க, தடிக்க விழுந்தால் பார் இருக்குது அங்கே போயிடுவார் அவர், அப்புறம் அவர் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரே என் கூட போட்டு எனக்கு வேண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து, மேனேஜர் பாஸ்கர் சார், செலதர் சார் அப்படி கவனிச்சாங்க. அதேமாரி கம்பெனியை பார்க்க முடியாது சார். ஆனால் அந்த படம் வந்து ஓஹோன்னு போகணும், எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஏன்னா கொரில்லா வச்சு படம் பண்ணான், அந்த காலம் ஒரு 50 வருஷம் பண்ணானுங்க, ஜிம்போன்னு ஒரு படம் பண்ணானுங்க, அந்த படம்லாம் பண்ணானுங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது பெரிய விஷயம். அந்த கொரில்லா குரங்கு ஒரு நாள் சம்பளமே வந்து 2 லாக்ஸ் அதை வந்து இது பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, ட்ரைனிங் ட்ரைனருக்கே ஃபார் டே 25,000 ரெண்டு பேருக்கு. அப்போ எவ்வளோ செலவு பாருங்கள், அப்படி செலவு பண்ணி அப்படி எடுத்துக்காங்க இந்த படம். அதனால் இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காமித்தான் சேல் ஆகும். இவங்க படம் முடித்தோடனே எல்லாம் பார்க்க ஆள் லாங்குவேஜ் வாங்கிட்டு போயிட்டாங்க, தெலுங்கு வாங்கிட்டு போயிட்டாங்க, ஹிந்தி வாங்கிட்டு போயிட்டாங்க, கன்னட வாங்கிட்டு போயிட்டாங்க, எல்லாம் படம் போயிடறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் யார் மூல காரணம் கேட்டிங்கன்னா, டேரக்டர் தான். டான் சார் இருக்கார, அவர் டான் சாதாரண டான் கிடையாது, அவர் டானுக்கு டான். அதேமாரி கேமராமேனு அவர், அதுமாரி இதுக்கு மியூசிக் அமைச்சர் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப அற்புதமாக. இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இளையராஜா தான் ஆர்ஆரில் வந்து பெயர் எடுத்தவர். அதன் பிறகு ரீரெக்கார்டிங்கில் இவர் பெயர் எடுத்துக்காருனா அதான் பெரிய விஷயம். ஒரு படத்துக்கு வந்து பக்க படமே வந்து ஆர்ஆர் ரீரெக்கார்டிங் தான். அந்த ரீரெக்கார்டிங் சொதப்பலாக்கிட்டு படமே சொதப்பல் தான். அதேமாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே முக்கியம். ஒரு 2 ஹவர்ஸ் படம் பார்க்க போகிறோம், பார்த்தோம்னா அந்த படத்தை அப்படியே மெய் மறந்து பார்க்கணும். எந்திரிச்சு வெளியே போயிட்டான் வச்சுங்க, படம் அவ்வளோதான் அவுட்டு. அப்படியே மேம்படுத்து, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. அதேமாரி நம்ம டான் சார் வந்து கொண்டு போயிருக்காரு, அவருக்கு நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் பண்ணுற படமாக நான் இருக்குன்னு அவர் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் உங்கள் நன்றி சொல்கிறேன், இதோடு முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படம் பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போகும். இதில் ஒர்க் பண்ண எல்லா நடிகரும் நல்லபடியாக மேலும் வளருவாங்க. சக்ஸஸ் மூவி. நான் சொல்ல சாய்ராம் சாய்பாபா சொல்கிறார், இந்த படம் சக்ஸஸ். ஆள் லாங்குவேஜில் இட்டு டைரக்டர் எங்கே போகிறாரு, எல்லாம் இந்த யூனிட்டே எங்கே போகுது. அதேமாதிரி நானும் எங்கேயே போயிடுவேன். எனக்கு ரொம்ப, நான் வந்து 55 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து எங்கேயே பிறந்த விக்னேஷ்வன் யாருன்னு தெரியாது. நான் எல்லா டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எம்ஜிஆர் படம் 15 படம் பண்ணியிருக்கேன், சிவாஜி படம் பண்ணியிருக்கேன். 55 படம் போராடி, சரி நம்ம சினிமா ஒத்து வராது, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சாமான பேக் பண்ணி வச்சேன் பொண்டாட்டி. சரி ஊருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் தனுஷ் கம்பெனிலேருந்து அழைப்பு தான் வந்துச்சு எனக்கு. போனால் மாறின்னு ஒரு படம், ஃபஸ்ட்டு பார்ட் 1, அதில் ஒரு புறா வளர்க்குற ஒரு ஓல்டு மேன் கேரக்டர்,
அதில் மூணு நாள் தான் வரணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அப் அந்த டைமில் வந்து ரெண்டு படத்துக்கும் மாறி படத்துக்கும் நானும் ரவுடிக்கும் ப்ரொடியூசர் தமிழ் தான். அப்போ அந்த நேரத்தில் வந்து டைரக்டர் ரெண்டு விக்னேஸ்வரன் அவருக்கு நான் ஒன்று ஒரு வேளை சோறு கூட நான் என் கையால் பரிமாணம் கிடையாது. எத்தனையோ டைரக்டர் நான் பரிமாறிக்கிறேன், டைரக்டருக்கு சாப்பாடு போட்டுருக்கேன், எத்தனையோ பேருக்கு. ஆனால் ஒரு சீன் ரெண்டு சீன் தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு படத்தில். ஆனால் எனக்கு ஃபுல் அந்த ஃபோட்டோ ஷூட்டை பார்த்துட்டு விக்னேஸ்வரன், எப்பா ஃபோட்டோ ஷூட்டை காமி, ஃபோட்டோ பார்த்துட்டு உங்கள் படத்தில் மாறி படுத்தாச்சுன்னா அவர் ஊருக்கு 3 டேஸ் வரும் சார், எனக்கு 45 டேஸ் வரும், நான் அவரை வச்சு தான் கதையே பண்ணியிருக்கேன். விஜய் சேதுபதிலாம் ஹீரோ கிடையாது அந்த படத்தில், எனக்குன்னு கேரக்டர் எழுதி ராகுல் தாத்தா, ராகுல் தாத்தா கிடையாது, எல்லா கேரக்டரும் பிளான் பண்ணி ஒதுங்கிடும், ஆனால் பூந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறோம் அந்த ராகுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அதேமாதிரி இந்த படம் ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு கூட்டு போயிட்டு ராகுல் நம்ம தியேட்டரில் வந்து தெரிக்கிறோம் பாரு, தெரிக்கிறது நான் செதறையே விட்டுறேன், கவலைப்படாதீங்க. அதேமாதிரி அந்த படம் வந்த உடனே அப்படி அந்த படம் வந்தது ரெண்டாம் நாள்ல பேசுறதா நீ சாய்பாபா கட்டி யாரை கூப்பிடுறோம் சாரி பார் டிஸ்டர்பன்ஸு, மன்னிச்சுக்கணும் நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன், பாடிக்கிட்டே இருப்பேன், மேடை நான் மேடை பாடகன், 10 வயசுலேயும் மேடை பாடகன், பாடிக்கிட்டே இருப்பேன், போய்கிட்டே இருப்பேன். அதனால் மதன் சார் வெயிட் பண்ணுறாரு, அவர் பேசுவேன்.